பயனுள்ள தகவல்களுக்கு LSS TV-ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க் யூ. வணக்கம் நேயர்களே, LSS TV-க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜடர் பின்னலின் மகத்துவம், அதை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். பின்னல் உறவை குறிக்கிறது. முடியை விரித்து விடுவது அமங்கலமானது, எவ்வளவும் வேண்டாம் என்பதை குறிக்கிறது. ஆகையினால்தான் இறந்தவர் வீட்டிலும் பிணத்தின் பின்னும் தலைவிரி கோலமாக செல்வர். அதன் பொருள், என்னவரே சென்ற பின் எனக்கேது உறவு, இனி எந்த உறவும் எனக்கில்லை என்பதாகும். மேலும் தலைமுடியின் நுனி வழியாக ஆப்ப சக்தி வெளியேறுகிறது. நல்ல தீய உணர்வுகள் அதிர்வுகள் வந்து செல்வதற்கான ஊடகம் போன்றது முடியின் நுனி. மேலும் சந்நியாசிகள் மொட்டையடித்துக் கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏனெனில் வெளியிலிருந்து பெறுவதற்கும் ஒன்றுமில்லை, நம்மிடமிருந்து போவதற்கும் ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துவதற்காக. ஆகையினால்தான் முற்காலத்தில் நுனிமுடி வெளியில் தெரியாமல் இருக்க நார் அல்லது குஞ்சலம் கட்டிக்கொள்வர். ஆகையால் தலை விரிகோலத்தை தவிர்ப்போம். இது உறவின் மீதான பிடிப்பை அறுக்கக்கூடியது. ஜடை பின்னல் இதன் அமைப்பு திரிவேணி சங்கமத்தை ஒத்தது. மூன்று நதிகள் சேரும் போது இரண்டு நதிகள் கங்கை யமுனை கண்களுக்கு புலப்படுகின்றன. ஒரு நதி சரஸ்வதி புலப்படுவதில்லை. இதே போலவே பின்னலின் மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளே புலப்படுகின்றன. ஜடை பின்னலின் வலது பிறந்த வீடு, இடது புகுந்த வீடு. நடுப்பகுதி பெண் தன்னை மறைத்து இரு வீட்டாரையும் இணைத்து அழகுட தோற்றமளிக்க செய்வதே இதன் பொருளாகும். தன்னை முன்னிறுத்தும் பெண்ணை காட்டிலும் தன் குலத்தை முன்னிறுத்துபவளே உயர்ந்தவள் ஆவாள். ஆகையினால் பின்னல் வெறும் அலங்காரம் அல்ல, வாழ்வின் தத்துவமாகும். மேலும் அறிவோம் தெளிவோம். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.